ஸோ ஹே கைட், இப்போ நம்ம வீரன் வந்து எப்படி க்யூப் சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இப்போ நான் வந்து முதல்ல வந்து நல்ல ஒரு இப்போ மெயினான அல்காரிதம்ஸ் மூவ்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இப்படி பண்ணால் யூ, இப்படி பண்ணால் யூ ப்ரைம், எப்படி இப்படி பண்ணால் யூ, இப்படி பண்ணால் யூ ப்ரைம், ஆர் ஆர் ப்ரைம், எப்படி ஆர் ஆர் ப்ரைம், ஆர் ஆர் ப்ரைம், ஆர் ஆர் ப்ரைம், யூ யூ ப்ரைம், எஃப் எஃப் ப்ரைம். ஸோ இது மூணு ரொம்ப மெயினுங்க. எஃப் எஃப் ப்ரைம், இது எம், இதெல்லாம் தேவையில்லை. பிகினர் மெத்தடில் இதெல்லாம் தேவையில்லை. ஆர் ஆர் ப்ரைம், யூ யூ ப்ரைம், எஃப் எஃப் ப்ரைம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸு. ஸோ இப்போ ஒரு அல்காரிதம், சிம்பிள் அல்காரிதம் சொல்கிறேன், இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக ஒன்று முடியும் க்யூப் சால்வ் பண்ணுறப்ப. ஸோ வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாகவே பண்ணுறேன். இது ஒரு அல்காரிதம், இதை பண்ணும். ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் இப்படி மேலே யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். ஸோ வந்து இப்படி தாங்க இந்த அல்காரிதம் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஒரு ஷஃபிள் க்யூப் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஷஃபிள் ஆகிருக்கா. இந்த கேம் பற்றி ஒரு ரிவ்யூ போடலான் இருந்தேன், அது போடணும். ஸோ வந்து இப்போ வந்து எல்லாமே நான் ஷஃபிள் பண்ணிட்டேன், இப்போ சொல்லித்தட்டா. ஸோ வாங்க மெயினாக போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெயினாக நம்ம இது ஒயிட் லேயர் தான் முதல்ல சால்வ் பண்ணுறோம். ஒயிட் கிராஸ், அதாவது இங்கே ஒயிட், இங்கே ஒயிட், இங்கே ஒயிட், இங்கே ஒயிட், அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ மிடில் எங்கெல்லாம் இருக்குது ஒயிட், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இருங்க நல்லா ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து ஒயிட் இங்கே இருக்கா, இங்கே ஒரு ஒயிட் மிடில் பீஸ் இருக்கா, இங்கேயும் ஒரு ஒயிட் மிடில் பீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் லாஜிக் தாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஒயிட்டை இங்கே கொண்டு வரேன். மேட்ச் ஆயிடுச்சா? எப்படின்னா இங்கே இந்த மிடில் பீஸ் ஒயிட்டை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி வேறு எங்கே இருக்குது, இங்கே இருக்கா ஒரு ஒயிட் பீஸ் மிடலில், அதை வந்து இப்படி எடுத்து வைக்கிறேன். ஒரு லைன் மாதிரி வந்துருச்சா? ஸோ வேறு எங்கெல்லாம் இருக்குது ஒயிட்டு? ஆ, இங்கே இருக்குது ஒயிட். ஸோ வந்து இப்படி இருக்குது, இங்கே போனால் இது இங்கே வந்துடும். என்ன பண்ணுறோன்னா இதை இப்படி திருப்பிட்டு இப்படி போட்டுக்கிறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துருச்சா க்ராஸ் மாதிரி. ஸோ இன்னொரு ஒயிட் இங்கே இருக்கா? இப்போ வந்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் க்ராஸ் வந்து முடிச்சிட்டோமா? சரி, உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். ஸோ என்ன பண்ணுன்னா, இந்த மிடில் பீஸ் இருக்குது, இப்போ இங்கே எனக்கு ஒயிட் இருக்கா, ஸோ இந்த ஒயிட்டை இப்படி பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ஒயிட் இருக்கா, இது வந்து இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஒயிட் இருக்கிறத இப்படி பண்ணிட்டு, இதை இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் க்ராஸ் முடிஞ்சிட்டு, என்னடா இங்கே ஒரு கலர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு பீஸ் இருந்தால் பரவாயில்ல. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு பீஸ் இருந்தால் வேண்டாம், இப்படி பண்ணிட்டு இப்படி எடுத்துருங்க. ஒரு பீஸ் தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட் க்ராஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா, இந்த ரெண்டு கலர், இந்த ரெண்டு கலர், இந்த ரெண்டு கலர், இந்த ரெண்டு கலர், இந்த ரெண்டு கலர் வந்து ஒரே கலராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இந்த ப்ளூ கலர் வந்து சால்வ் ஆகிருக்கா, இங்கே ரெட் சால்வ் ஆகலை, க்ரீன் சால்வ் ஆகலை, ஆரஞ்சும் சால்வ் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து ப்ளூ சால்வ் ஆயிடுச்சுல, ஸோ இப்போ இந்த க்ரீன் பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துட்டேன், கொண்டு வந்துட்டு க்ரீனோட மேட்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாரு, மேட்ச் பண்ணிட்டேன்னா வந்துட்டு இந்த பீஸ் வந்து கீழே வந்திருக்கும், இங்கே இருந்த பீஸ் வந்து இங்கே வந்திருக்குமா. ஸோ வந்து இந்த பீஸ் வந்து இங்கே இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பியும் இங்கே இந்த பீஸ் இருக்கா, ஸோ இந்த பீஸ் வந்து திரும்பியும் ஆரஞ்சு கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாயின் ஆகிடுச்சா, இங்கே இங்கே ஜாயின் ஆகிடுச்சு, இங்கே ஜாயின் ஆகிடுச்சு, இங்கே ஜாயின் ஆகிடுச்சு, இங்கே ஜாயின் ஆகிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியலைன்னா திரும்பியும் பார்த்துக்கோங்க வீடியோவை. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயரை முடிச்சிட்டோம், ஐ மீன் முடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஒயிட் கார்னர் பீஸ், இது பேர் கார்னர் பீஸு, இந்த கார்னர் பீசஸ்லாம் இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ அதான் இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு ஃபார்முலா சொன்னல, அந்த ஃபார்முலா இங்கே போடணும்.
ஆரஞ்ச் ப்ளூ இருக்கா? ஸோ இங்கே ஆரஞ்ச், இங்கே ப்ளூ இருக்கு. ஸோ ஆரஞ்ச் ப்ளூ. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா, ஆரஞ்ச் ப்ளூ வந்து இங்கே வரணும், ஏன்னா இங்கே ஆரஞ்ச் ப்ளூ இருக்கு. ஸோ வந்து ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம், ஆர் யூ ஆர் ப்ரைம் வந்துட்டோன்னே இது கடைசியாக ஒரு இதுக்கு வரும், வந்துடுச்சுன்னா சால்வ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ ரெட் க்ரீன் இங்கே இருக்குது, இங்கே வந்து ரெட் ப்ளூ தானே இருக்குது. ஸோ இந்த சைடு தள்ளிட்டு ரெட் ரெட் க்ரீன். ஸோ இங்கே அந்த ஃபார்முலா பண்ணும், அந்த ஒயிட் கீழே வரைக்கும் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம். ஆ வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு ரெட் ப்ளூ இருக்குது, ரெட் ப்ளூ ஒயிட் இருக்கா? ஸோ ரெட் ப்ளூ இங்கே இங்கே கொண்டு வரணும். ஸோ இது வந்து மேலே இருக்குது ஒயிட்டு, ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் சால்வ் ஆயிடுச்சா? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சிட்டோம் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் லேயர். செகண்ட் லேயர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீசஸ்லாம் நம்ம வந்து முடிக்க ஒரே கலர் ஆக போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த க்ரீன் ஆரஞ்ச் சும்மா அப்படியே தேடிட்டுருங்க, மேலே எது இருக்குன்னு. க்ரீன் ஆரஞ்ச் இருக்கா? க்ரீன் ஆரஞ்ச். ஸோ இந்த ஆரஞ்ச் க்ரீன் வந்து இந்த சைடு வரணும். ஸோ வந்து இப்போ நான் வந்து மேலே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன்ல, ரைட் வரணும். இது க்ரீன் ஆரஞ்சு வந்து ரைட் சைடு தானே போகணும். ஸோ ரைட் ஃபார்முலா போடுங்க, யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் ஆர். இதை போட்டிங்கன்னா இங்கே வந்துடுதா கரெக்டாக? ஸோ வந்து இப்போ திரும்பியும் க்ரீன் ரெட். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு நம்ம வீடியோவுக்காக. ஸோ க்ரீன் ரெட் வந்து இந்த சைடு, இந்த டைம் வந்து இந்த சைடு வரணும். ஸோ வந்து லெஃப்ட் ஃபார் ஐ மீன் யா லெஃப்ட் ஃபார்முலா போடுங்க, யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ எல் எஃப் ப்ரைம் எல் எஃப் எல் ப்ரைம். ஓகே இப்போ வந்துருச்சா இந்த சைடும். ஸோ வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுங்க. ஸோ இங்கே இருக்கா? ஸோ வந்து இது வந்து ரைட் சைடு வரணும்ல. ஸோ யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் மேலே சுற்றிடுங்க. ஸோ செகண்ட் லேயரும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஓகேவா? ஸோ வாங்க தேர்ட் லேயருக்கு போகலாம். ஸோ வந்து இப்போ நம்ம தேர்ட் லேயர் வந்துட்டோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தேர்ட் லேயர் வந்துட்டோம். ஸோ இந்த தேர்ட் லேயர் வந்து ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு இப்போ வந்து எல்லோ க்ராஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கேஸ் இருக்குது. ஸோ வந்து ஒன்று டாட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு லைன் கைஸ். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் மேலே வந்து ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த அல்காரத்தை நம்ம பண்ணோம். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், இந்த இந்த எல்லை வந்து நம்ம இந்த சைடு தான் வச்சு பண்ணோம். அண்ட் வந்து இந்த எல்லை வந்து வேற எதுவும் சைட்லேயும் பண்ணக்கூடாது. இப்போ அந்த அல்காரத்தை நம்ம போடுவோம். ஸோ இருங்க, இப்போ நான் அந்த அல்காரத்தை நம்ம போடுறேன், இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு போடுறேன் அல்காரத்தை. எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் வந்துருச்சா? இப்போ லைன் மாதிரி ஆயிடுச்சா? இப்போ திரும்பியும் இந்த லைனை வந்து இப்படியே சால்வ் பண்ணால் வராது, இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். நம்மளுக்கு ஃபேஸிங்காக ஃபேஸ் ஃபேஸிங்கில் இருக்கப்போ இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். ஸோ வந்து இப்போ திரும்பியும் அதே ஃபார்முலா போடுங்க, எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ வந்து சால்வ் ஆயிடுச்சு, ஆனால் ஃபுல்லாக க்யூபாக சால்வ் ஆகலை. ஸோ வந்து எல்லோ கிராஸ் வந்துச்சு, இது வரதாங்க செய்யும் சில வாட்டி, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்யூபில் பண்ணி காமிக்கிறேன், இது இந்த மாதிரி கூட வரலாம், க்ராஸ் மாதிரி வரலாம், இது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சால்விங் த ஹெச் பீசஸ், ஹெச் பீசஸ்னால் இது. ஸோ வந்து இது வந்து என் பிளேஸில் இருக்கணும். இப்போ ரெட்டுனா ரெட்டில் இருக்குது, ஆனால் ப்ளூனா இங்கே வரணும். ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இப்போ ரெட் வந்து இருக்கா? ஸோ ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ வந்து ரெட்டை வச்சுட்டு இந்த ஃபார்முலா கொடுங்க, மேலே கொடுத்துருக்கேன் இங்கே இருக்க பாருங்கள், ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ப்ரைம். ஸோ வந்து ப்ளூ இங்கே வந்துருச்சு சரியா? இங்கே க்ரீன் ஆரஞ்சு இப்படி தான் இருக்குது. க்ரீன் ஆரஞ்சு வந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, ஸோ இந்த இந்த க்யூபில் பாருங்கள்,
ஆரஞ்ச் க்ரீன் வந்து இங்கே வரணும், வச்சுட்டா ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் வந்துட்டேனா. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்தோடனே இந்த கார்னர் பீசஸ் வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். அதாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து சால்வ் ஆயிருக்கும், எனக்கு இந்த சைடு வந்து சால்வ் ஆயிடுச்சு, அதான் பிளேஸில் இருக்குது கரெக்டாக. ஸோ என்ன பண்ணால் இதை ரைட் சைடில் வச்சுட்டு இந்த இந்த சைடு வந்து, ஸோ வந்து இதை வந்து ரைட்டில் வச்சுட்டு இப்போ நான் கொடுத்துருக்க ஃபார்முலா போடுங்க, எல் ப்ரைம் யூ ஆர் யூ ப்ரைம் எல் யூ ஆர் ப்ரைம் யூ வந்து இப்போ வந்து சுற்றி பாருங்கள் ஏதாவது சைடு வந்து பிளேஸில் இருக்கா. இப்போ பாருங்கள் இது வந்து பிளேஸில் இருக்குது, எல்லோ ப்ளூ ஆரஞ்சு இருக்கா. ஸோ அதே மாதிரி இந்த சைடு அடுத்த சைடு பாருங்கள், எல் இந்த மாதிரி எல்லோ க்ரீன் ஆரஞ்சு இருக்கா பிளேஸில், இங்கேயோ இருக்கா எல்லோ க்ரீன் ரெட். என்னடா இது தப்பு தப்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதை இப்போ வந்து இந்த க்யூபை வந்து ஹாரிசோண்டலாக, ஐ மீன் சாரி, அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க க்யூபை. ஸோ ஃப்ளிப் பண்ணோன்னே நான் முதல்ல ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம்னு அந்த ஃபார்முலா போடுங்க. அதாவது அது வந்து என்னென்னா அந்த எல்லோ பீஸ் வந்து கீழே வர வரைக்கும் பண்ணணும். வந்துட்டீங்களா? இப்போ திரும்பியும் கீழே வந்து இந்த மாதிரி தள்ளிக்கணும். எப்படின்னா ஸோ அந்த ஆர் யூ ஆர் ப்ரைம் பண்ணோன்னு இது இப்படி நம்ம கீழே தள்ளிக்கணும். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணோன்னு திரும்பியும் அந்த ஃபார்முலா போடுங்க, அந்த எல்லோ பீஸ் அவ்வளோ வர வரைக்கும். ஆ ஓகேவா? ஸோ வந்து திரும்பியும் நெக்ஸ்ட் பீஸ் கமான். ஸோ இதை திரும்பி கீழே தள்ளிட்டு ஆ இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆர் ஆர் ப்ரைம். ஸோ முடிச்சிட்டோம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து முடிச்சிட்டோம். ஆனால் என்னடா இன்னும் காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா? இல்லை கைஸ், நான் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் சொன்னேன். ஸோ வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ் இருக்குது க்ரீன் ஆரஞ்ச். ஸோ அதை எப்படி நம்ம வெளில கொண்டு வரணும்னா, அந்த இப்போ ரைட் பீஸ் இருந்துச்சு, ரைட்டில் இருந்துச்சுன்னா ரைட் ஃபார்முலா பண்ணும். அதான் அந்த அந்த ஃபார்முலாங்க, யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் அப்புறம் இது அவ்வளோதான் வந்துருச்சு பாருங்கள் வெளில. ஸோ என்னடா இவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ட்ரைபாட் இல்லைங்க, ஸோ அதனால தான் சாரி. ஸோ அவ்வளோதான், இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா க்யூப் சீரிஸ் வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள்.